بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال تعالى: ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت. على وجه أرواحنا نهر الله كرمي على ما هي يلا ولا ஏக இறைவனான வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்துண்டாகுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருள் கொடை அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசிலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய நல்லடியார்கள் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நமது ஜன்னியத்து ஆகிய குர்ஆன் ஹதீஸ் அமைப்பினுடைய நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நமது ஜன்னியாவின் நாகை மண்டல மாநில செயலாளர் மஹிதீன் பக்ரி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே தெரிய வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு பல பகுதிகளிலிருந்தும் திரளாக வருகின்றிருக்கின்ற சகோதரர்களை தாய்மார்களை இந்த நிகழ்ச்சியிலே பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய நேரத்தை பொன்னான நேரத்தை செலவு செய்து இங்கே நமக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை மாற்றி நண்பர்களை நம் எல்லோரும் மீதும் நம்மை படைத்த ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாகுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தினம் இந்த மங்களம் என்ற இந்த ஊரில் இந்த பகுதியிலே நம்ம திருப்பூர் மாவட்டம் சார்பாக இங்கே ஒரு நிகழ்ச்சி தௌஹீதால் ஒன்றிணைவோம் என்ற அந்த தலைப்பிலே நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே இதை மையக்கருத்தாக கொண்டு ஒருங்கிணைக்கின்ற சமூகத்தை ஒருங்கிணைக்கின்ற வேண்டிய ஒரு அவசியத்தையும் காலத்தின் கட்டாயத்தையும் கருத்தில் கொண்டு நமது அமைப்பினுடைய மாநில தலைமை தீர்மானம் நிறைவேற்றி இது தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சிந்தனையை மக்களுக்கு கொண்டு சென்று நாம் ஏற்றிருக்கின்ற உன்னதமான அந்த ஓரிரை கொள்கையிலே புரிந்து மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், அது காலத்தின் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு சென்னையிலே துவங்கப்பட்ட இந்த வாரி தலைப்பின்கள் துவங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி கோவை, குமரி, திருச்சி, அதைத் தொடர்ந்து இப்பொழுது திருப்பூர், அதுக்கடுத்து மதுரை, இப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இது மாதிரியான
கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, தௌஹீதால் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைவோம் என்கின்ற இந்த மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒன்றிணைவோம் என்று வார்த்தை தமிழ், தௌஹீத் என்ற வார்த்தை தமிழ் அல்ல, அது அரபி சொல். அது நிறைய சகோதரர்களுக்கு புரியாமல் இருக்கும். குறிப்பாக காவல்துறையைச் சேர்ந்த சகோதரர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒன்று வழங்காது. என்ன தௌஹீத் சொல்றாங்களா, என்ன வார்த்தை, என்னால் புரியவில்லையே. தௌஹீதில் ஒன்றிணைவோம் என்று சொல்கின்ற பொழுது ஏதோ ஒன்றில் ஒன்றிணைவார் போல இருக்கிறது. இவர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டிருக்கிறார்கள் தௌஹீத் என்ற பேரில் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கும் தோன்றும். அதைவிட மேலாக நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய பலருக்கும் இந்த தௌஹீதுக்கு பொருள் தெரியாமல் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலேயே பல ஜமாத்துகளிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தை ஒரு புதிய வார்த்தையாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் இந்த அழைப்பை பொறுத்தவரையிலே, ஒன்றிணைவோம் என்ற இந்த அழைப்பை பொறுத்தவரையிலே, அது எந்த ஒரு தனிநபரை மையமாக வைத்தோ அல்லது ஒரு தனி இயக்கத்தை மையமாக வைத்தோ, ஒரு தனி ஜமாத்தை மையமாக வைத்தோ, ஒரு தனி குழுவை மையமாக வைத்தோ, ஒரு தனி மொழி பேசக்கூடியவர்களை மையமாக வைத்தோ, ஒரு தனி மாநிலத்தை மையமாக வைத்தோ, அல்லது ஒரு தனி சமூகத்தை ஒரு மதத்தை மையமாக வைத்தோ கொடுக்கப்படுகின்ற அழைப்பல்ல. இந்த ஒன்றிணைவோம் என்கின்ற இந்த வார்த்தை, இந்த அழைப்பு மனிதனாக பிறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த அழைப்பு, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அத்தனை பேர்களும், மனித சமூகம் அத்தனை பேர்களும் விளங்க வேண்டும். அத்தனை பேர்களும் மனிதன், அந்த மனிதனை எல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான். இந்த மனிதர்கள் தங்களை பல்வேறுபட்ட குழுக்களாகவும் பல்வேறுபட்ட அமைப்பினர்களாகவும் பல்வேறுபட்ட பிரிவுகளாகவும் பல்வேறுபட்ட ஜாதிகளாகவும் பல்வேறுபட்ட மொழிகள் கலாச்சாரத்தை உடையவர்களாகவும் தாங்களாகவே பிரிந்து கொண்டாலும் எல்லோரும் மனிதர்கள் தான். இந்த மனிதர்கள் எல்லோரையும் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான். நாம் என்ன ஜாதி என்ன மதம் எதை சொல்லிக் கொண்டாலும் நம்மை எல்லாம் படைத்தவன் ஒருவன் தான். ரெண்டல்ல மூன்றல்ல பலவல்ல, ஒரே இறைவன் தான். அந்த ஒரே இறைவன் என்ற அந்த கொள்கையிலே மனித சமூகம் ஒருங்கிணைய வேண்டும். அந்த ஒரே இறைவன், ஓர் இறை என்பதை குறிப்பதுதான் இந்த தௌஹீத் என்கின்ற வார்த்தை. இதெல்லாம் ஓர் இறை கொள்கை, ஓரிறை கொள்கையில் ஒன்றுபட வேண்டும். அதுதான் மனித சமூகத்துக்கு வெற்றி இருக்கிறது என்பதுதான் நமது ஜமாத்துடைய அழைப்பு. இந்த ஓரிறை கொள்கையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நமது ஜம்மியத்து அகல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜேகே ஜாக் என்று சொல்லிக் கொள்ளப்படுகின்ற இந்த அமைப்பு துவங்கப்பட்டது. அது துவங்கப்படுவதற்குரிய காரணம் இங்கே உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது. எந்த ஓரிறை கொள்கையை இந்த இஸ்லாமிய சமூகம் ஏற்றிருக்கிறதோ அந்த ஓரிறை கொள்கையை குறிக்கின்ற தௌஹீதை இந்த சமூகம் நீண்ட நெடிய காலமாக புரியாமலே இருந்தது, விளங்காமல் இருந்தது. இந்த சமூகத்திற்கு அந்த சொல் ஓரிறை கொள்கையினுடைய முக்கியத்துவம், இந்த ஓரிறை கொள்கையை உணர்த்துகின்ற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீத் கலிமா, கலிமத்து தௌஹீத், கலிமத்து தய்யிபா, இந்த தூய்மையான இந்த ஓரிறை கலிமாவாக இருக்கின்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா உள்ளடக்கியிருக்கக்கூடிய
அந்த ஓரிரை கொள்கையினுடைய தத்துவத்தை இந்த சமூகம் நீண்டிய காலமாக புரியாமல் புரிய வைக்கப்படாமலேயே இந்த சமூகம் இருந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்கள் இருந்தார்கள், பள்ளிவாசல்கள் இருந்தன, மதரசாக்கள் இருந்தன, மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் தௌஹீத் என்ற வார்த்தை அவர்களுடைய புழக்கத்திலே இல்லை. அது என்னவென்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குத்தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த காலத்தில் தான் இந்த தமிழகம் இருந்தது. அந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். நாம் எல்லாம் முஸ்லிம்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே ஒரு முஸ்லிம் அவன் தௌஹீத்வாதியாக இருந்து ஆக வேண்டும். ஒரு முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்திவிட்டால் அவன் தௌஹீத்வாதிதான், அவன் தௌஹீதை ஏற்றாக வேண்டும். அதை ஏற்றுத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அடியெடுத்து வைக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவன் பிரவேசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவன் புதிதாக இந்த மார்க்கத்திலே அடியெடுத்து வைத்தாலும் சரிதான், அல்லது தன்னுடைய இஸ்லாமிய பெற்றோருக்கு பிறந்தவராக இருந்தாலும் சரிதான், அவனுக்கென புரிகின்ற ஒரு பருவம் வருகின்ற பொழுது, இந்த மார்க்கத்தை உணர்கின்ற ஒரு பருவம் வயது அவன் வருகின்ற பொழுது, அவன் ஏற்க வேண்டிய சபதம், ஒரு இஸ்லாமியன் ஏற்க வேண்டிய சபதம், ஒரு இஸ்லாமியன் படைத்த இறைவனோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதுதான் கரிமா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தாய்மார்களே கவனத்தில் கொள்ளுங்கள், இந்த கலிமா, இந்த சபதத்தை நாம் எடுக்கிறோம், சாட்சி சொல்கிறோம், வணக்கத்துக்குரியவன் இந்த அண்ட சராசங்களையும் இந்த பிரபஞ்சம் முழுக்க படைத்து வளர்த்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயனாகிய வல்ல இறைவன் அல்லாஹ், அவன் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் என்று நான் தெளிவாக சாட்சி சொல்கிறேன். அவன் ஏகன், அவன் தனித்தவன், அவன் இணைதுணை இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லித்தான் இந்த மார்க்கத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் ஒரு முஸ்லீம். அப்படியானால் ஒரு முஸ்லீம் அவன் ஏகத்துவ கொள்கைவாதி, அதற்கு அரபியிலே அவன் தௌஹீத்வாதி. தௌஹீதை விட்டு முஸ்லீமை பிரிக்க முடியாது. ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு நான் தௌஹீத்வாதி இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீம் இல்லை. இதை நன்றாக புரிந்தாக வேண்டும். இந்த யாரோ சிலர் இந்த வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் அதற்கு சொந்தக்காரர்கள், இந்த தௌஹீத் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கின்ற அறியாமையின் விபரீதத்தின் காரணத்தினால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்ன அத்தனை பேர்களும் தௌஹீத்வாதிதான், ஏகத்துவ ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த கலிமாவுடைய தத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். நாம் எல்லாம் அல்லாஹுவை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன், எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன், எப்படிப்பட்ட பண்புடையவன் என்பதை இந்த சமூகம் புரியாமல் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அவர்களுக்கு இந்த லட்சியத்தை மனித சமூகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு படைத்த இறைவனால் ஒவ்வொரு பகுதியிலும் அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர்கள் மேற்கொண்ட அரும்பணி மக்களுக்கு படைத்தவனை அறிமுகப்படுத்துகின்ற பணி, இந்த பிரபஞ்சத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஒருவன் உண்டுமானால் அவன் படைத்த நாயனாகிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை உணர்த்தினார்கள் இறை தூதர்கள்.
நபிமார்கள் இதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, மனித சமூகம் எங்கெல்லாம் வாழ்ந்ததோ, உலகம் தோன்றிய நாள் முதல் மனித சமூகம் எங்கெல்லாம் வாழ்ந்ததோ அங்கெல்லாம் ஒரு தூதரை அந்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் அனுப்பி வைத்தோம். அந்த தூதர்கள் மக்களுக்கு செய்த போதனை என்ன? அப்துல்லா ஒதித்தனிபுத்தாகும், உங்களை படைத்த இறைவன் யாரோ அவனை மட்டுமே வணங்குங்கள், அவன் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனை போலி தெய்வங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், உன்னை படைத்தவனை நீ வணங்கு. இதுதான் இறை தூதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு தலைமுறை தலைமுறையாக போதித்த போதனை. அந்த போதனையைத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற என்பதை இலட்சியமாக கொண்டதுதான் நமது ஜம்மிய துஹல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு. அது துவங்கியது அதற்காகத்தான். மக்கள் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வை சரியாக புரியவில்லை, அவனுடைய சிபாத்துகளை தெரியவில்லை, அவனுடைய பண்புகளை புரியவில்லை, அவனுடைய நாமங்களை தெரியவில்லை, அறியாமலே இருந்தார்கள். அறியாமை தலை தூக்கி நின்ற காலத்தில் அந்த மக்களுக்கு அறிவு கண்களை திறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நமது ஜமாஅத் பாடுபடுகிறது. இது எல்லா சமூகங்களுக்கும் இந்த முயற்சி, இந்த பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்ட ஜமாத்துக்கல்ல, எல்லா ஜமாத்துக்கும். முதல் கட்டமாக முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், தங்களை எந்த ஜமாத்திலே இணைந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரிதான், தௌஹீதை ஓரிறை கொள்கையை சரியாக புரியுங்கள், தவறாக மக்களுக்கு வழங்காதீர்கள், தவறான கொள்கையை விட்டும் நீங்கள் அப்புறம் செல்லுங்கள், சத்தியத்தின்பால் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்ற ஒரு ஜமாத். அந்த பணியை தான் இது ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக காலமாக இந்த பணியை தமிழகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த கோட்டாரிலே இந்த ஏகத்துவ ஜோதி ஏற்றி வைக்கப்பட்டு அந்த ஜோதியினுடைய வெளிச்சம் தமிழகத்தின் நாலா பாகங்களிலும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதன் விளைவாக அந்த ஜோதியின் பால் இந்த ஈசல்களை போன்று ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள இளைஞர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோருமே சத்தியம் இங்குதான் இருக்கிறது என்று தேடி வந்த காலம், சத்திய வெளிச்சத்தை பார்த்து அணி அணியாக வந்த காலம், அப்படித்தான் இந்த தௌஹீதுடைய எழுச்சி நாலா பாகத்திலும் அது ஒலிக்க துவங்கியது. இப்படி இந்த வேகத்தில், அதிவேகத்திலே இந்த பிரச்சாரம் சென்று கொண்டிருந்து மக்களெல்லாம் ஏங்கி தகித்துக் கொண்டிருந்த நமக்கு நேர்வழி கிடைக்காதா, சொர்க்கத்துடைய வழிகாட்டுவதற்கு நமக்கு ஆள் வரமாட்டார்களா, இஸ்லாத்தின் தூய வடிவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திரை, ஆச்சாரங்கள், விதாத்துக்கள், மூட பழக்க வழக்கங்கள், சமாதி வழிபாடுகள், மதபு மாயைகள், தாயத்து தகுடுகள், இது மாதிரியான நம்பிக்கைகள் எல்லாம் இஸ்லாத்தின் தூய வடிவை திரையாக இருந்து மறைத்துக் கொண்டிருக்கிறதை, அந்த திரையை அகற்றக்கூடியவர்கள் வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சமுதாயத்துக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தான் நமது ஜம்மியத்து அகில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற திரை நீக்கப்படுகிறது, இஸ்லாத்துடைய தூய வடிவம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. நீங்கள் திரைக்கு வெளியிலே இருக்கின்றதை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறது சமூகமே, இஸ்லாமிய சமூகமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரிஜினல் இஸ்லாம் அல்ல, டூப்ளிகேட் இஸ்லாம். இஸ்லாம் என்ற பெயரிலே சமாதி வழிபாடு, அவுலியா பக்தி, மதஹபு மாயைகள், வரதட்சணைகள், திருமணத்தின் பெயரால் உள்ள அநியாயம் அக்கிரமங்கள், மாத்தாருடைய கலாச்சாரத்தில் ஈடுபடுதல், தாயத்து தகுடுகள்,
இப்படிப்பட்ட மாயையிலேதான் இந்த சமூகம் இருந்து கொண்டிருந்தது. அதோடு கூட சில வழிபாடுகளையும் மார்க்கின்ற வழிபாடுகளையும் கலந்து கலப்படமான ஒரு இஸ்லாத்தை தான் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள். உண்மையான இஸ்லாம், அந்த இஸ்லாத்துடைய தோற்றத்தை பார்க்க வேண்டுமானால் திரையை அகற்ற வேண்டும். திரையை அகற்றினால்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அவர்கள் எந்த தோற்றத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதே தோற்றத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த தோற்றத்தை பார்த்தால்தான் இஸ்லாத்தின் தூய வடிவை தெரிய முடியும் என்று அழைப்பு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நமது ஜம்மியா. அந்த அழைப்பை பார்த்து மக்களெல்லாம் சாரி சாரியாக வர துவங்கி குமரி மாவட்டம் தென்பகுதியிலே துவங்கப்பட்டது. இன்று 4 பாகங்களிலும் அது உருவாகி 100,000,000 கேந்திரங்களை தமிழகத்திலே உருவாக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களும் மக்களும் இந்த மார்க்கம் சரியான கோணத்திலே தெரிவதற்கு இதுதான் வழி என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே 50% மேற்பட்ட முஸ்லிம்கள் சிறுக்கிலே இருக்கின்ற பள்ளிவாசல்கள் அது ஏகத்துவவாதிகளுடைய கையிலே வந்துவிடும் என்கின்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. என்ன சூழ்நிலை! அப்படி திரண்டு வருகின்ற நேரத்தில் தான் சாத்தானிய சக்திகள் ஊடுருவி இல்லை திரண்டு வருகிறது. அது பொங்க ஆரம்பித்து விட்டால் தாங்காது, நாடு தாங்காது, ஏகத்துவ எழுச்சி வந்துவிடும். சிலை வழிபாட்டிலும் இறைவனுக்கு இணைவைப்பிலும் இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் சாரி சாரியாக இந்த ஓரிரை கொள்கை நம்பிக்கையின்பால் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சரியான நம்பிக்கை. நம்மை படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எவரும் வணக்கத்துக்குரியவர் அல்ல என்ற சிந்தனையின்பால் ஈர்க்கப்பட்டு மாற்று மதத்திலே இருக்கின்ற அன்பர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இது சாத்தானுக்கு பொறுக்குமா, தீய சக்திகளுக்கு பொறுக்குமா? இல்லை, திட்டமிட்டு செய்யப்பட்ட சூழ்ச்சி. திரண்டு வருகின்ற பொழுது அங்கே உடைக்க ஆரம்பித்தான் சைத்தான், சிதறடிக்க ஆரம்பித்தான் இந்த சமூகத்தை. அவன் சாத்தான் வெற்றி பெற்று விட்டான். அவன் பல கட்டங்களிலே சைத்தான் வெற்றி பெற்றிருக்கிறான். அவன் நபிமார்களை எதிர்த்தவன் அல்லவா, ஆதத்தை எதிர்த்தவன் அல்லவா சைத்தான். ஆதத்தை, ஆதி மனிதன் ஆதத்தை தன் சூழ்ச்சி வலையிலே சிக்க வைத்தவன் சைத்தான். அந்த சாத்தானிய சக்தி இன்று வரை மனிதனை சுத்தி 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 வந்து கொண்டே இருக்கிறது. உலகம் அழிவும் நாள் வரை சாத்தானிய சக்தி இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது உலகம் அழியுமோ அப்பொழுதுதான் சாத்தானும் அழிவான். சாத்தான் அவனுடைய சக்தி ஒழிஞ்சிவிட்டால் மனிதன் கொண்டு போய் இயங்காதவனாக ஆகிவிடுவார். எனவே சாத்தான் இப்படிப்பட்ட சதி திட்டங்களை தீட்டுவதற்கு குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைக்கும்? எங்கெல்லாம் சத்தியத்தின்பால் ஒரு கூட்டம் ஒன்று திரளுகிறது என்று சொன்னால் அங்கேத்தான் அவனுடைய வேலையை காட்டுவான், அதை சிதறடிக்க ஆரம்பிப்பான். இது வரலாறு சொல்லுகின்ற பாடம். நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை போட்டதோடு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சென்றதோடு அன்றிலிருந்து துவக்கிறான் சைத்தான் அவனுடைய வேலை. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு சமூகம் ஓரிரை கொள்கையை ஏற்று வந்த சமூகத்திலே தவறான சிந்தனைகள் ஊட்டப்பட்டு அந்த ஓரிரை சிந்தனைவாதிகளான தௌஹீத்வாதிகள் தடம் புரள்வதற்கு உள்ள வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சமூகத்துக்கு ஏற்பட்ட மாபெரும் ஆபத்து, மாபெரும் வீழ்ச்சி. குறிப்பாக இந்த கால சூழ்நிலை, இன்றைய கால சூழ்நிலை, நமது சமூகம் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிலே
சிறுபான்மையினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான சதி வலைகள் பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்துக்கு எதிரான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு இயந்திரங்களை இந்த சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். மத்திய அரசில் இருக்கக்கூடிய மதவாத ஆட்சி, அந்த மதவாத ஆட்சி இந்த இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்ற ஷரியத்து சட்டத்திலே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் இந்த சமூகத்துக்கு எதிரான பல தீர்ப்புகளை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான தீர்ப்பு தலாக் பிரச்சனையிலே, அதற்கு அடுத்தால் போல் ஓரின சேர்க்கையிலே ஓரின சேர்க்கையை திறந்து விட்டதற்கு சுப்ரீம் கோர்ட் அது தீர்ப்பு வழங்குகிறது. எவன் கொண்டாட்டி எவனும் கொண்டு போகலாம் என்று தீர்ப்பு வழங்குகிறது. அத்தனையும் இஸ்லாமிய சமூகத்துடைய அடித்தளத்துக்கு எதிரானது. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. இது எல்லாம் ஒழுக்கவீனங்கள் என்று சொல்லக்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதனால் குறிவைத்து ஆட்சியாளர்களுடைய அறிவுறுத்தல் மேலே நீதிபதிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பதவி காலத்தை விட்டு போகின்ற அந்த நேரத்திலே ஷைத்தான் ஓடுவது மாதிரி தீர்ப்புகளை எழுதிவிட்டு ஓடுகின்றார்கள். அந்த கட்சியிலே போய் சேர்கிறார்கள். எவ்வளவு திட்டமிட்ட சதி நடக்கிறது. உச்ச நீதிமன்றம் மதிப்பிழந்து விட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு செல்லாக்காசாக ஆகிவிட்டது. யாரும் அந்த தீர்ப்பை, மதவாதிகள், மத துவேஷிகள் அந்த தீர்ப்பை மதிப்பதற்கு தயாராக இல்லை. என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய இல்லத்தை தகர்த்து ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பாபரி மஸ்ஜிதை தகர்த்தார்கள், பகிரங்கமாக தகர்த்தார்கள், ஆட்சியாளர்களோடு துணையோடு தகர்த்தார்கள். அதை கண்டு மகிழ்ந்தார்கள் மதவாதிகள், ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மதவாத சக்திகள் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள், ஆரவாரம் போட்டார்கள், கோஷம் போட்டார்கள். என்ன ஆனது? தீர்ப்பு கிடைத்ததா? இல்லை. இன்றைக்கு அது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அது இருந்து கொண்டிருக்கிறது. அது இருக்கவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கவே அது யாருக்கு சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கப்படாத நிலையிலே லட்சக்கணக்கான பேர்களை அயோத்தியிலே திரட்டுறார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். என்ன தைரியம்! மத்தியிலே எங்களுடைய ஆட்சி இருக்கிறது. மதவாத ஆட்சி, சிறுக்கு ஆட்சி, இணை வைப்பு ஆட்சி, சிலை வழிபாட்டு ஆட்சி, சிலைக்கு 3000 கோடியை கொடுக்கின்ற அயோக்கியத்தனமான ஆட்சி. 3000 கோடி கேவலம் உலகமே காரி துப்புகிறது இந்த நாட்டு ஆட்சியாளர்களை பார்த்து. கேவலம் உங்களுக்கு வேறு திட்டங்கள் இல்லையா? அட பாவிகளை, பாவப்பட்டவர்கள் மலிந்து கிடக்கின்ற நாடு இந்தியா. இங்கே கஜா புயலிலே 2 வாரங்களுக்கு முன்னால் நடந்த டெல்டா மாவட்டங்களிலே ஏற்பட்ட கஜா புயல்களை பார்த்தால் குடிசை வாழ் மக்கள் வீடிழந்து, உண்ட உணவுலந்து, உடைகளிலிருந்து, குடிக்க நீரின்றி வீதியிலே கிடந்து சாவுகின்ற மக்கள் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? எதற்கு 3000 கோடி செலவு? இது திட்டமிட்டு செய்கின்ற சதி. சிலை வழிபாட்டை எதிர்க்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அதற்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்கள். நீ சிலை கூடாது என்று செய்கிறாயா? நாங்கள் சிலை வைப்போம். அடுத்து ராமருக்கு சிலை, கண்டவனுக்கெல்லாம் சிலை. சமுதாயம் குறிவைத்து திட்டமிட்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் குறிவைக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கின்ற முயற்சி. அதே போன்றுதான் சமீபத்திலே இஸ்லாமிய மார்க்கத்துடைய உயிர் நாடியாக இருக்கின்ற முக்கிய கடமையான தொழுகைக்கு அறிவிப்பு கொடுக்கின்ற பாங்கு சொல்லக்கூடிய விஷயத்திலும் கூட தங்களுடைய மூக்கை நுழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. இப்படியே இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள்
இந்த நாட்டிலே பின்னப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த சமூகம் ஒன்றுபடாவிட்டால் வேறு எப்பொழுது ஒன்றுபட போகிறது? ஒருவரை கொள்கை இந்த தௌஹீத் வார்த்தையை வைத்துக் கொண்டே சிதறி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம். ஒன்றிணைப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை தாறுமாறாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. அதிலே கண்மூடித்தனமாக இளைஞர்கள் இந்த மாய வரையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னாய்விட்டது? மாற்றார்கள் கலாச்சாரத்தை, மாற்றாருடைய கலாச்சாரத்தின் பாணியிலே இந்த தௌஹீத் என்ற பெயரையும் பயன்படுத்தி சென்று கொண்டிருக்கிறது ஒரு பெருங்கொண்ட கூட்டம். சிதறல்கள், கட்சிக்காரர்களை கட்சிக்காரர்கள் கூட தோத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு பெட்டி கடைகள் மாறி தௌஹீத் பேரில் இயக்கங்கள். கட்சிக்காரர் ஆரம்பிச்சா முதல்ல திக, அடுத்து திமுக, அல்லது அதிமுக, அல்லது மதிமுக, அது தேதிமுக, அம்மா திமுக, அப்பா திமுக, இப்படி கண்டால ஆரம்பிச்சா அதை மாதிரி இங்க தௌஹீத், தமிழ்நாடு தௌஹீத், ஆந்திரா தௌஹீத், கேரளா தௌஹீத், இந்தியா தௌஹீத், இன்டர்நேஷனல் தௌஹீத், வீட்டுக்கு வீடு தௌஹீத். ஒவ்வொருவனும் பிரிஞ்சுதான் அவனுக்கு ஒரு தௌஹீத். கேவலம் கேவலம் வெட்கப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். என்ன தௌஹீத்? தௌஹீத் என்ற வார்த்தையை ஒருங்கிணைப்பதல்லவா? தௌஹீத் என்றாலே வஹதை வஹீது தௌஹீத் என்ற மூலச் சொல்லில் வந்தது. வஹதை என்றால் ஒன்றுபடுத்தினான், ஏகத்துவப்படுத்தினான், ஒருமைப்படுத்தினான். தௌஹீத் ஒன்று சேர்த்தல் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய அளவுக்கு தௌஹீத் என்றால் சிதறுவது. ஒரு கட்சியில இருந்து ஒரு தௌஹீத் என்ற பெயர்ல இருந்துட்டு ஏதாவது பொருளாதார குற்றச்சாட்டுக்காக வேண்டி அல்லது பெண்களுடைய குற்றச்சாட்டுக்காக வேண்டி வெளியேறி வந்தால் அவனுக்கு ஒரு தௌஹீத். சுபஹானல்லாஹ், இந்த நிலை நீடித்து விடக்கூடாது. இது சமூகத்துக்கு கேடு. இளைஞர்களை எச்சரிப்பதற்காக எந்த ஒரு தலைமைத்துவத்துக்காக வேண்டி இங்கே ஆசைப்பட்டு போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு நோக்கம் அல்ல. எங்கேயா போய் சாகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களை எச்சரிக்கையாகிவிடும். நீங்கள் தவறான போக்கிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். இது அவர்களை மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமாக இன்றைக்கு ஜமாத்துகள் சமாதி வழிபாட்டிலும் மதபு மாயையிலும் தரிக்காக்களிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எச்சரிக்கை, தவறான வழியிலே இருக்கிறீர்கள். இஸ்லாத்திலே தரிக்காக்கள் கிடையாது, இஸ்லாத்திலே மதாபுகள் கிடையாது, இஸ்லாத்திலே பிரிவினைகள் கிடையாது. மற்ற அமைப்புல மாதிரி அவன் வச்சிருக்கான் பிரமா, என்னது பிராமண, சூத்திர, வைசிய, சத்திரிய, நாலு. அதே மாதிரி அரபி, ஷாபி, மாலிக், அம்பரி. யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் என்ன மதாபு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மதாபு? அபூபக்கர் சித்திக் என்ன மதாபு? உமர் என்ன மதாபு? சொல்ல முடியுமா? இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியை பின்பற்றினார்கள். குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, அதீவுல்லாஹ் வ அதீவு ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி மா இன் தமஸ்ஸக்தும் பீமா லன் தலில்லு, கிதாபல்லாஹ் வ சுன்னதி. எவ்வளவு அற்புதமா சொன்னார்கள் நபி, சொன்னார்கள் நம் எல்லோருக்கும் நபி முஹம்மத். நீ சுன்ன ஜமாத்தா இரு, தௌஹீதா இரு, நீ எதுவா இரு, அத்தனை முஸ்லிம்களுக்கும் மட்டுமல்ல அகில உலக மனிதர்களுக்கும் வழிகாட்ட வந்தவர்கள் அண்ணன் பெருமாளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் இறந்து போய்விடுவேன், எனக்கு பின்னால் உங்களிடையிலே குழப்பங்கள் தோன்றும், கொந்தளிப்புகள் ஏற்படும், எது சரி எது தவறு என்று புரியாத ஒரு நிலை உருவாகும். அந்த நேரத்திலே நீங்கள் சத்தியத்தை, சத்திய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களிடத்திலே ஒரு டார்ச்சை தந்துவிட்டு செல்கிறேன், அதை அடித்து பாருங்கள், சத்திய பாதையை புரிந்து கொள்வீர்கள். அதுதான் இறைவேதம், என்னுடைய வழிமுறை. இந்த ரெண்டு தான், இதற்கு மேல் ஒன்றுமில்லை. இதை விட விளக்கம் தேவையில்லை.
யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார்கள். எங்கேயாவது மதகபை பின்பற்றக்கூடியவன் மகத்தான வெற்றியை பெற்று விட்டான் என்று ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? இல்லை. திட்டமிட்டு இந்த சமூகத்திலே திணிக்கப்பட்டது. எனவே சுன்னத் ஜமாஅத் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, நம் சமூகத்தை சார்ந்தவர்களே, கலிமா சொன்னவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்களே, நம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் எல்லோரும் ஒன்றுபட வேண்டியது கலிமாவில், எல்லோரும் ஒன்றுபட வேண்டியது குர்ஆனை பற்றி பிடிப்பதில். இந்த ஒற்றுமை தான் தேவை. இது எல்லோரும் புரிய வேண்டும். எந்த ஜமாஅத்தில் சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் புரிய வேண்டும். எதை கொலிகா கொண்டாலும் அவர்கள் புரிய வேண்டும். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாயா? நீ ஒரு ஏகத்துவ கொள்கைவாதி, அதை சரியாக புரி. அந்த கொள்கையிலே ஏன் எல்லோரும் ஒன்றுபடக்கூடாது? ஏன் இந்த பிரிவினைவாதம்? அது கூடாது என்று சொல்கிறோம். ஒன்றுபடுத்துகின்ற ஜமாஅத்து, நம்ம ஜமாஅத்து, நம்ம ஜாக் என்கின்ற அமைப்பு சமூகங்களை, சமூகத்தை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு அமைப்பு, பிரிக்கின்ற அமைப்பு அல்ல. இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எந்த சமூகம் எந்த ஜமாஅத்து ஒன்றிணைக்க நினைக்கிறதோ அந்த ஜமாஅத்துடைய உண்மை தன்மை என்ன? எந்த ஜமாஅத்து சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, சிதறிக் கொண்டிருக்கிறதோ, அந்த ஜமாஅத்துடைய உண்மை தன்மை என்ன என்பதை அளவுகோலாக வைத்து நீங்களே முடிவு பண்ணுங்கள். யார் சமூகங்களை பிரித்து, இவர் நீங்கள் எல்லோரும் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள், நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம், எங்களுக்கு எங்களுடைய தலைவர் சர்டிபிகேட் தந்து விட்டார், ஏய் நீங்க இந்த இதுல இருக்கக்கூடிய மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவா, எங்க கொள்கையை யார் ஏற்றார்களோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கம், உலகத்தில் எல்லாரும் நரகம், மக்கா இமாமா இருந்தாங்க அத்தனை பேர் நரகம், பகிரங்கமா சொல்லுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சொற்களை, நாம் அப்படி அல்ல, சமூகங்களை ஒன்றிணைப்படுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னியா? சமூகத்தில் ஒன்றனே, அந்த ஒன்றில் தான் சமூகத்தை இணைக்க முடியும். அன்பு சோர்களே, இது தேவை நமக்கு. ஆனால் நாம் புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம், அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம். அதே நேரத்திலே மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்கள், பலவித வழிபாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே வாழுகின்ற ஆட்சியாளர்கள், அவர்கள் ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒற்றுமையினுடைய அவசியத்தை அரசியல்வாதி புரிந்திருக்கிறார்கள். சமீப காலத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த நாடு, இந்திய நாட்டினுடைய மத்திய அரசு அது போற போக்கிலே விடப்படுமானால் எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு எல்லா அழிவும் இருக்கிறது, நாடு கொந்தளிக்க ஆரம்பித்து விடும், நாட்டிலே சீரழிவு ஏற்பட்டுவிடும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும், ஊழல் பெருகிவிடும், சமூகங்களுக்கு இடையிலே மோதல் ஏற்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்று திணைக்கின்ற, ஒன்று திரட்டுகின்ற ஒரு முயற்சியிலே யார் ஈடுபட்டிருக்கிறார்? ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு அவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர்களா போய் சந்திக்கிறார், போய் பார்க்கிறார். நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், வாங்கள் ஒன்று சேருவோம், மோடியை வீழ்த்துவோம், மத்திய அரசை வீழ்த்துவோம், அது நாட்டுக்கு உதவாதது, அப்ப விட்டு வைப்போனால் நாடு அழிஞ்சு போகும். எனவே இந்த நேரத்தில் நாம் ஒன்றுபடாமல் இருந்தால் நமது நாட்டுக்கு ஆபத்து. எல்லாம் வாருங்கள், எல்லாரையும் கூப்பிடுறான், எல்லா கட்சிக்காரையும் கூப்பிடுறான், இறங்கி வாரான், வீதி வீதியா செல்றான். பாருங்க, ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அந்த ஆள் புரிந்து வைத்து ஒற்றுமைக்காக வேண்டி, நாட்டு ஒற்றுமைக்காக வேண்டி, நாட்டு நலனுக்காக வேண்டி பாடுபடுகிறார். ஒற்றுமையில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதற்காக வேண்டி எதுவும் செய்ய தயாராகிறார். என என்னுடைய பதவியை நான் இழக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு பிரதமர் பதவி தேவையில்லை, நாடு நல்லாவணும். பாருங்க, யார் செய்ய வேண்டிய வேலை? அவர்களை முன்னுதாரணமாக எடுத்து நாம் சொல்லவில்லை, அவர்கள் எல்லாம் துன்யாவாதிகள்,
ஆனால் நாம் ஆகரத்துவாதிகள், மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், நாம் மறுமையை எதிர்நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சொர்க்கம் 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 என்று அலையக்கூடியவர்கள், நான் தான் இந்த பணியை செய்ய வேண்டும். மனித சமூகங்களை சொர்க்கவாதிகளாக மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். நரகத்துக்கு சர்ப்பிட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஒன்றுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த பணி, அந்த பணிக்கு தகுதியான ஒரு சமூகம் நாம் தான். சிறந்த உம்மத்து குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தின் நாஸ் தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிறந்த சமூகம், மனித சமூகங்களில் எல்லாம் சிறப்புக்குரிய சமூகம். எப்பொழுது சிறப்பு? நல்ல திங்கிறது இல்லையா? பிரியாணி திங்கிறதுல சிறப்பு, நல்ல பங்களா கட்டி வாழ்வதில் சிறப்பு, சொத்து குவிப்பதில் சிறப்பு இல்லை. நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு அரசாங்கம், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாலும் ஒரு அரசாங்கம், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாலும் நன்மை எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். தீமை எதெல்லாம் உண்டோ அதையெல்லாம் தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது அரசு செய்ய வேண்டிய பணி. அது முஸ்லிம் நம்புகிறார் இல்லை, அது என் பணி. நன்மை இது உண்டோ அதை ஏவுகின்ற பணி என் பணி, அது அரசாங்கத்துக்கு மட்டும் பணி அல்ல. தீமை எதுவெல்லாம் உண்டோ அந்த தீமையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற கடமை எனக்குள்ளு, நான் செய்தாக வேண்டும். இல்லாவிட்டால் நான் இறைவனிடத்தில் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் பாருங்கள், சமூகத்தை மாற்றி எடுப்பதற்குண்டான அற்புதமான வழிகாட்டுதல் என்ன? மன்றாமின்கும் முன்கரன், ஓ மூமினே, இறை நம்பிக்கையாளனே, நீ உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் உன் கண் முன்னால் ஒரு தீங்கு நடக்கிறது, சமுதாயத்தை அழிக்கின்ற தீங்கு, மனித நேயத்துக்கு ஒவ்வாத ஒரு தீங்கு நடக்கிறதா? அதை முடிந்தால் கையினால் தடுத்து நிறுத்து, அடுத்து ஒளி. தீமைய நல்லதல்ல, தீமைய தீயவர்களை உனக்கு முடியாவிட்டால் கண்முடித்தனமா நீ அந்த வேலையை செய்யாத, முடிந்தால் தான் செய்யணும், முடியாவிட்டால் வாயினால் சொல்லி அதை தடு. சட்ட ஒழுங்கை கையில் எடுக்காத, கண்முடித்தனமா கையை நீட்டாத, ஆயுத பிரயோகம் செய்யாத, அது உனக்கு அனுமதி இல்லை. முடியாத கட்டத்தில் வாயினால் சொல்லி தீமையை தடு. வாயினாலும் சொல்வதற்கு உனக்கு அனுமதி இல்லையா? தீமையை கண்டால் உள்ளத்தால் அந்த தீமையை வருத்து, தீமைகள் நடக்கின்ற இடத்தை விட்டு நீ சென்று விடு. இதுதான் கடைசி நிலை. இந்த நிலையை ஒரு மனிதன், ஒரு மூமின் பின்பற்றாவிட்டால் அவனுடைய இதயத்திலே கடுகளவு கூட இறை நம்பிக்கை இருப்பதற்கு நியாயமில்லை. எவ்வளவு அற்புதமா சொல்றா பாருங்க. நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அதுதான் நமது பணி. நன்மைகளுக்கெல்லாம் தலையாய நன்மை எது? நன்மைகளுக்கெல்லாம் தலையாய நன்மை எது? தௌஹீத்வாதிகளே, ஜம்மியா உறுப்பினர்களே, கேட்டால் உடனடியாக குரல் எழும்ப வேண்டும். அதான் தௌஹீத். நன்மைகளுக்கெல்லாம் தலையாய நன்மை படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவது, ஏகத்துவப்படுத்துவது தௌஹீத். அவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன். அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எந்த சக்தியும் இல்லை என்பதுதான் நன்மைகளுக்கெல்லாம் தலையாய நன்மை. இந்த நன்மையை அல்லாஹ்வுடைய பூமியிலே நிலைநாட்டுவதற்குத்தான் மனித சமூகத்தை இறைவன் படைத்தான். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித சமூகத்தையும் இன்னும் சமூகத்தையும் நான் படைத்தது என்னை மட்டுமே வணங்க வேண்டும். கல்லை வணங்காதே, மண்ணை வணங்காதே, சாமியை வணங்காதே, செய்தாரை வணங்காதே, மாட்டை வணங்காதே, யானையை வணங்காதே, பெருச்சாலையை வணங்காதே, பாம்பை வணங்காதே, ஏன் சூரியனையே வணங்காதே, சந்திரனையே வணங்காதே,
இவை எதுவுமே கடவுள் இல்லை, எதுக்குமே கடவுள் தன்மை இல்லை. இவை எல்லாவற்றையுமே படைத்து வளர்த்து ரசிக்கின்ற நாயன் இறைவன், அந்த ஏக இறைவன், அவனை மட்டுமே வணங்க வேண்டும். மலக்க வழிபாட்டில் காளிகளவு கூட அவன் அல்லாத எதிர்காவினி செய்துவிட்டால் அது தீமையின் தரையாய் தீமையாக இருக்கிறது. அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும், அதற்கு எதிராயிருக்கின்ற தீமையின் தலையாய் தலைமை தீமையான சிறுக்கை ஒழிக்க வேண்டும். இதுதான் முதல் கடமை. அந்த கடமையை செய்வதுதான் நம்ம ஜம்மியத்துவார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சிதறி கிடக்கின்ற ஜமாத் இந்த பணியை செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் அமைப்பை சிதறடிக்க செய்து விட்டார்கள். பல பேர்களிலே சிதறி இந்த சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். அது கூடாது. அவர்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும், ஒன்றுபட வேண்டும். இன்றைக்கு அவர்கள் மட்டுமல்ல, அரசியல் பெயரால் சிதறி கிடக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அழைப்புத்தான். ஒன்றிணைவோம், தௌஹீதால் ஒன்றிணைவோம், அரசியலால் ஒன்றிணைவோம் என்று சொல்லவில்லை, மொழியால் ஒன்றிணைவோம் என்று சொல்லவில்லை, நாடால் ஒன்றிணைவோம் என்று சொல்லவில்லை, கலாச்சாரத்தால் ஒன்றிணையும் என்று சொல்லவில்லை, ஊரால் ஒன்றிணையும் என்று சொல்லவில்லை. படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதால் ஒன்றிணைவோம். இது தமிழகத்துக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த பூமி முழுக்க வாழுகின்ற அத்தனை மனித குலத்துக்கும் பொருந்தும். படைத்தவன் அமெரிக்கனே உன்னை படைத்தவன், ஜப்பானியனே உன்னை படைத்தவன், ரஷ்யனே உன்னை படைத்தவன், பாகிஸ்தானியே உன்னை படைத்தவன், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவனே உன்னை படைத்தவன், எல்லோரையும் படைத்தவன் ஏக இறைவன் என்ற இந்த கொள்கையிலே மனித சமூகமே ஒன்றுபடுங்கள். யா கௌம் உஅபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. அந்த கௌம்களை பார்த்து, என்னுடைய கௌமே, என்னுடைய கூட்டத்தார்களே, உஅபுதுல்லாஹ் அல்லாவை மட்டுமே வணங்குங்கள். மாலக்கும் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை என்கின்ற இந்த அற்புதமான இந்த தத்துவத்தை மட்டுமே அன்றைய சமூகத்துக்கு உணர்த்தினார்கள் அல்லாவுடைய இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆட்சியை கேட்கவில்லை, அதிகாரத்தை கேட்கவில்லை, எனக்கு பவர் தாயின்னு கேட்கவில்லை, எனக்கு உரிமையை தாயின்னு கேட்கவில்லை, எனக்கு பங்குதா என்று கேட்கவில்லை. இதெல்லாம் கேவலமான கோரிக்கைகள், அற்ப கோரிக்கைகள். அதுவெல்லாம் படைத்த இறைவன் நமக்கு விதித்து விட்டான். அதிலே நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் இந்த அரசாங்கம் இல்லை, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் கட்சிக்காரன் இல்லை, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் முதலமைச்சர் அல்ல, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற நாட்டு தலைவன் அல்ல, பிரதமர் அல்ல, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் என்னை படைத்த இறைவன். அவன் உத்தரவாதம் தந்து விட்டான். மனிதனே நீ கவலைப்படாதே, உன்னை உன்னுடைய தாயினுடைய கருவறையிலே உருவாக்கி உயிரூட்டுகின்ற நேரத்தில் நீ எவ்வளவு இந்த உலகத்தில் அனுபவிக்கப் போகிறாய் என்ற வாழ்வாதாரத்தை நான் எழுதிவிட்டேன், அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் ஒரு கொள்கைவாதியுடைய நம்பிக்கை. அது நமக்கு இருக்கிறது. துனியாவுக்காக வேண்டி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, கொடிபிடிக்க வேண்டிய தேவையில்லை. இன்று நாம் பார்க்கிறோம், சரி, கொள்கையின் பெயரால் தான், தௌஹீதின் பெயரால் சிதறி கிடக்கிறா என்றால், அரசியல் பெயரால் கேவலம் இந்த சமூகம் 48 இயக்கங்கள் அரசியல் பெயரால் முஸ்லிம்களுடைய பெயரிலேயே இருக்கிறது. புது புது இன்றைக்கு பார்க்கிறேன், இன்றைக்கு கூட சில போஸ்டர்கள் பார்க்கிறோம், இயக்கம் கட்சி கழகங்கள். இஸ்லாம் அப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறதா? அதனால் தானே இந்த சமூகத்தை கிள்ளிக்கிறையா பார்க்கிறார்கள். யாரப்பா அவருடைய பிரதிநிதி? உங்களுடைய பிரதிநிதி யார்? இஸ்லாமிய சமூகத்துடைய பிரதிநிதி யார்? ஆன்மீகத்துக்குத்தான் பிரதிநிதி இல்லை. சிதறி கிடக்கிறார் மதாப் என்றும் தரிக்கா என்றும் சூபிசம் என்றும் தௌஹீத் என்றும் சிதறி சின்னாபின்னமாக கிடைக்கிறீர்கள். அரசியலுக்கு உங்களுடைய பிரதிநிதி யார்? யார் பிரதிநிதி?
யார் துணிஞ்சு சொல்ல முடியும்? ஒருவரை காட்டுங்கள், நான் தான் இந்த மாநிலத்திலே இஸ்லாமிய சமூகத்துடைய அரசியல் பிரதிநிதி, நான் தான் என்று சொல்லி முன் வருவதற்கு யார் தயாராக இருக்கிறார்? கேள்விக்கு பதில் இல்லை. ஒவ்வொருவரும் நான் தான்மா, 40 பேர் வந்து நிற்பான், நான் தான் என்று. இதை ஒழிக்க வேண்டும். 40 சேர்ந்து ஒன்றாக வர வேண்டும். அதை ஒருமைப்படுத்துவதான் நமது வேலை. எப்படி குறுந்தலைவர்கள் என்ற பெயரில், தௌஹீத் என்ற பெயரில் சிதறி சின்ன பிள்ளை ஒவ்வொருவருக்கும் ஒரு தௌஹீத் இருக்கிறோம், அதெல்லாம் தூக்கி ஓரந்தள்ளி, தௌஹீத் என்றால் ஒன்றுதான், ஒருமைப்படுத்துதல், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். கலிமா ஒன்றுதான், கலிமா ரெண்டல்ல மூன்றல்ல. கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கலிமாவில் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். எல்லாத்தையும் ஓரங்கிட்டு ஒன்றுபடு. அது மாதிரி அத்தனை கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும், ஒரே கட்சியாக வர வேண்டும். ஒரே பிரதிநிதி, எங்கள் எல்லோருக்கும் ஒரே பிரதிநிதி இவர்தான் என்று சொல்லுகின்ற நிலைமையை உருவாக்கி பாருங்கள். அதில் தான் சமூகத்துடைய வெற்றி இருக்கிறது. வாஜ்தசிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. எவ்வளவு அற்புதமா சொல்றான், படைத்தவன் சொல்கிறான். சமூகமே, கொள்கைவாதிகளே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, எல்லோரும் சேர்ந்து, எல்லா ஜமாத்தும் சேர்ந்து, எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து, அல்லாஹ்வுடைய குர்ஆனை நம்பிருக்காயா? அந்த குர்ஆன் என்கின்ற அல்லாஹ்வுடைய கைத்தை எல்லோரும் சேர்ந்து பத்தி பிடியுங்கள். அது மட்டும்தான் நமக்கு வழிகாட்டு, அதுதான் கயிறு, அதுதான் சொர்க்கத்து. இந்த கயிறுடைய தொடர்ச்சி சொர்க்கம் வரை போய் சேருகிறது. அதிலே நீ பிரிந்து விடாதீர்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஒரு காலகட்டத்திலே நீங்கள் சிதறி கிடந்ததை நினைவு கூறுங்கள். கோவைக்கும் நாகர்கோவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு காலத்திலே யாரும் தெரியாது, எதுவும் இல்லை. சென்னைக்கும் குமரிக்கும் ஒட்டாருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தௌஹீத் என்று சொன்னால் இந்த தௌஹீத் தான் இணைத்தது. தௌஹீத் என்ற பெயரில் பிரச்சாரம், கோவையிலே ஒரு மாநாடு என்றால் தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் அணி அணியாக வருகிறார்கள். இந்த இணைப்பு கொள்கை இணைப்பு, அரசியல் இணைப்பல்ல, உலகாதாயத்தின் இணைப்பல்ல, கட்சி கழகத்தின் இணைப்பல்ல, பட்டம் பதவிக்கான இணைப்பல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய கொள்கை, அல்லாஹ் ஒருவன் மட்டும் என்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இணைத்தது. அந்த இணைப்பு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இணைப்பில் தான் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். இந்த இணைப்பு தேவை, இந்த ஒருமைப்பாடு தேவை, இந்த ஒற்றுமை தேவை. அதில் தான் வெற்றி இருக்கிறது. அந்த பணியை நாம் செய்யாவிட்டால் நமக்கு தோல்விக்கு மேல் தோல்வி நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கிறான் குர்ஆனிலே பல வசனங்களிலே. அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த மங்களம் என்ற பகுதியில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இது இந்த ஜம்மியத்து அல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்ற ஜெயிக்கு சென்ற இந்த அமைப்பினருக்கு மட்டுமுள்ள கூட்டம் அல்ல, அவர்களுக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற உரை என்று யாரும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சகோதரர்களை, தாய்மார்களே, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும், குறிப்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த அழைப்பு. நீங்கள் ஜமாத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், இஸ்லாத்துக்கு விரோதமான பல செயல்கள் காலாகாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலையும் சமாதிகளை வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கந்தூரிகள் என்றும், இன்னும் விழாக்கள் என்றும், நேர்ச்சிகள் என்ற பெயரிலே பல தவறான காரியங்கள் இஸ்லாத்துக்கு விரோதமானது, நபிகளார் காண்பித்து தராதது, குர்ஆனுக்கு எதிரானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அந்த வழியிலே நீங்கள் ஒன்றுபடுங்கள். உரைச்சு பாருங்கள், இது குர்ஆன் இருக்கிறதா? நாம் செய்கின்ற இந்த சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடு, இந்த இணை வைத்தல் குர்ஆனில் இருக்கிறதா? அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் நமக்கு சொல்லியிருக்கிறார்களா என்று கேளுங்கள் உங்களுடைய இமாம்களிடத்திலே. அது இல்லை என்று சொன்னால் அதை தூக்கி எறியுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடலாம், ஒன்றாகிவிட்டது. அப்படி ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழலாம். அப்படிப்பட்ட அந்த நிலையை இந்த பகுதியில் உள்ள மக்களும், ஆண்களும் பெண்களும் எல்லோரும் புரிய வேண்டும். எல்லோரும் சகோதரர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்கள் மூமின்கள்.
மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். இன்னமல் முக்மினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும். அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை. இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேர்களும் சகோதரர்கள், ஒருதாய் மக்கள். அவர்கள் இடையிலே பிரச்சனைகள் ஏற்படும், புரிவதிலே ஏற்றத்தாழ்வு ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அவர்களிடத்திலே நீங்கள் சீர்திருத்தப்படியே செய்யுங்கள், அந்த குறைபாடுகளை களையுங்கள், ஒன்றுபடுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று இந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவிலே தெரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு வல்லல்லாஹ்வும் எல்லோருக்கும் அருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வஅஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.